கடைவாசல் ஒரு நாய் ஒன்று வந்து நின்றுச்சு. இப்போ இந்த கடைக்காரர் அதை துரத்தி விட்டார். இவரும் துரத்த துரத்த அந்த நாயும் திரும்ப திரும்ப வந்து இருந்துச்சு. இவர் என்னன்னு சொல்லி வெளியால் போய் பார்த்தார் அந்த நாய்க்கு கிட்ட. அதில் வாயில் ஒரு பேப்பர் துண்டும் கொஞ்சம் காசும் இருந்துச்சு. பேப்பர் எடுத்து பார்த்தா ஒரு சாமான லிஸ்ட் உண்டு. இவர் அந்த சாமான்களை எடுத்து பேக்லெலாம் போட்டு நாயுடைய கழுத்துலேயும் கழுவி அதுக்குரிய காசு எடுத்துட்டு மிச்ச காசு அதில் வாயிலையும் வச்சு விட்டார். வச்சு விட்டோன்னா நாய் திரும்பி நடக்க தொடங்கிட்டு. இப்போ இவருக்கு பெரிய ஆச்சரியம் மனசுக்குள்ள, இது என்ன செய்தன்னு பார்ப்போம்னுட்டு அந்த நாய்க்கு பின்னாலே இவரும் நடந்து போனேன். அப்படியே போன நாய் ஒரு வீதி சமிஞ்சியை கண்டு நின்றுச்சு. சுவப்பு லைட் எரியும் வரைக்கும் நின்று நாய் திரும்ப பச்சை லைட் எரிஞ்சோன்னு அந்த மஞ்சள் கடவையால் நடந்து போய் ரோட்டுக்கு அந்த பக்கமாக போயிட்டுது. இவரும் அதுக்கு பின்னாலேயே போனேன். இப்போ அந்த பக்கத்தாலேயே நடந்து போன நாய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுச்சு. அதால் வார பஸ் எல்லாத்தையும் இப்படி நிமிந்து நிமிந்து பார்த்துச்சு. ஒரு குறிப்பிட்ட இலக்கு பஸ் வந்தோன்னா அதில் இது ஏறிட்டு. இவருக்கு ஆர்வம் இன்னும் தாங்கல்ல. இவர் என்ன செஞ்சார், இவரும் பின்னால் ஏறினார் பஸ்ஸில். பஸ்ஸில் ஏறின நாய் கண்டக்டருக்கு பக்கத்தில் போய் நின்றுச்சு. கண்டக்டர் அதில் வாயில் இருந்த காசை எடுத்து போட்டு மிச்ச காசையும் டிக்கெட்டையும் திரும்பவும் வாயிலே வச்சு விட்டார். ஒரு ரெண்டு ஹோல் தாண்டினோன்னு நாய் இறங்கி நடந்து போச்சுது. கடைக்காரரும் இறங்கி அதுக்கு பின்னாலேயே போனார். அப்படியே நடந்து போன நாய் ஒரு வீட்டு வாசலில் நின்று தன்னோட காலால் கதவை தட்டிச்சுது. இந்த கடைக்காரரும் என்ன நடக்குதுன்னு பார்த்து கொண்டே இருந்தார். வீட்டுக்காரர் மலமலண்டு வந்தார் வழியால். அவர் கையில் ஒரு பெரிய ஒரு கம்புண்டு. கதவை திறந்த வாக்கில் நாய்க்கு சடார் படாரண்டு போட்டு அடித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த கடைக்காரருக்கு ஒரு மாதிரியாக போயிட்டு அவர் விறுவிறண்டு ஓடி வந்தார். ஓடி வந்து இந்த வீட்டுக்கார்ட்ட, ஏன் ஐயா இப்படி போட்டு இந்த நாயை அடிக்கிறீங்க, இவ்வளோ பொறுப்பாக வேலை செஞ்சுருக்கு, மனுஷர் கூட இவ்வளோ பொறுப்பாக நடந்து கொள்ள மாட்டாங்க. வீட்டுக்காரர் கடைக்காரர் ஒரு பார்வோண்டு பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், என்னத்த பொறுப்பாக நடக்குது, இந்த சனியின் போக்கில் வீட்டு திறப்ப கொண்டு போகலை, இப்போ வந்துட்டு கதவை சடார் சடார்னு தட்டி கொண்டு நிற்கிது,